ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு துவாதசி திதியின் சிறப்புகளையும் வராக துவாதசி நாளை வராக துவாதசியில் சொல்ல வேண்டிய ஸ்ரீமன் நாராயணியத்திலிருந்து தசகம் 12 வராக அவதாரமும் பார்க்கலாம். ஏகாதசி விரதத்தின் சிறப்பை போலவே துவாதசி திதியின் மகிமையும் அற்புதமானது. ஒரு துவாதசி திதி அன்றுதான் தன் இல்லத்துக்கு யாச்சகம் கேட்டு வந்த சிறுவனான ஆதிசங்கரருக்கு கைவசம் இருந்த நெல்லிக்கனியை தானம் செய்தாள் வறியவள் ஒருத்தி. அவளது தயாள உள்ளத்தில் மகிழ்ந்த சங்கரர் கனகதாரா பாட தங்கமழை பொழிந்தது அன்று. இது துவாதசி அன்று செய்யும் தானத்தின் மகிமையை சொல்லும் நிகழ்வு. எனவே துவாதசி அன்று தவறாமல் தானம் செய்வது அவசியம். சிறிய தானமும் பெரிய பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். எங்கும் நிறைந்த விஷ்ணுவே சகல ஜனங்களையும் ரட்சிக்க வேண்டி துவாதசி என்னும் திதியாக மாறி கருணை செய்கிறான் என்கிறது வராக புராணம். காக்கும் கடவுள் அல்லவா மகாவிஷ்ணு? விஷ்ணுவுக்கு சமமான தெய்வம் இல்லை, துவாதசிக்கு சமமான திதியும் இல்லை என்பார்கள் பெரியோர்கள். எனவே துவாதசி அன்று தானம் செய்தாலும் போஜனம் செய்வித்தாலும் பூஜை செய்தாலும் 10 மடங்கு பலன் தரும் என பரிந்துரைக்கிறது பத்ம புராணம். தெரிந்தோ தெரியாமலோ செய்த நம்முடைய 7 ஜென்மத்து பாபங்கள் துவாதசியில் ஹரியை பூஜித்த அடுத்த க்ஷணமே போய்விடும் என்று தெளிவுபட சொல்கிறது பத்ம புராணம். ஏகாதசி விரதமிருந்து துவாதசியில் துளசியுடன் கூடிய விஷ்ணு பிரசாதத்தை சாப்பிட்டவருக்கு 1 கோடி ஜென்ம பாபம் போய்விடும் என்கிறது ஸ்காந்தம். ஏகாதசி விரதமே மோக்ஷ சாதனம். துவாதசியில் விஷ்ணுவை பூஜிப்பவர்கள் சுகமாய் வாழ்வார்கள், முக்தியும் பெறுவார்கள் என்கிறார் சௌனகர். தசமி, ஏகாதசி, துவாதசி ஆகிய இந்த 3 தினங்களிலும் சந்தனம், தாம்பூலம், புஷ்பம், ஸ்திரீ சங்கமம் ஆகிய 4ஐயும் விளக்க வேண்டும் என்கிறது நாரதீய புராணம். இவ்வளவு சிறப்புகளை கொண்டது துவாதசி திதி. இந்த அற்புதமான வராக துவாதசியில் நாராயணியத்திலிருந்து 12வது தசகம் வராக அவதாரத்தை பார்க்கலாம். தசகம் 12 வராக அவதாரக வராக அவதாரம். ஸ்ரீஹரையே நமக. ஸ்வாயம்புவோ மனுரதோ ஜனசர்கசீலோ த்ருஷ்ட்வா மஹீம சமயே சலிலே நிமக்னாம் ஸ்ரஷ்டாரமாப சரணம் பவதங்க்ரி சேவா துஷ்டாஷயம் முனிஜனை சக சத்யலோகே கஷ்டம் பிரஜா ஸ்ருஜதி மய்யவ நிர்நிமக்னா ஸ்தானம் சரோஜ பவ கல்பய தத் பிரஜானாம் இத்யேவமேவ கதிதோ மனுனா ஸ்வயம்பூ அம்போருஹாக்ஷ தவ பாதயுகம் வ்யசிந்தி ஹாஹா விபோஜலமகம் ந்யபிபம் புரஸ்தாத் அத்யாபி மஜ்ஜதி மஹி கிமகம் கரோமி இத்தம் த்வதங்க்ரியுகலம் சரணம் யதோஸ்ய நாசா புடாத் சமபவ சிசுகோளரூபி அங்குஷ்ட மாத்ரவ புருத்பதிதஃ புரஸ்தாத் பூயோத கும்பி சத்ருஷ சமஜ்ரும்பதாஸ்த்வம் அப்ரேததாவிதமுதீக்ஷ்ய பவந்தமுச்சைர் விஸ்மேரதாம் விதிரகாத் சகசூனுபிஸ்வை கோசாவசிந்த்ய மஹிமா கிட்டிருத்திதோ மே நாசா புடாத் கிமு பவேதஜிதஸ்ய மாயா இத்தம் விசிந்தயதி தாதரி ஷைலமாத்ரக சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோரகோரம் தந்தே நிநாதமுபகர்ண்ய ஜனஸ்தபஸ்தாஹ் சத்யஸ்திதாஷ்ய முனயோ நுணுவுர்பவந்தம் தத்ஸ்தோத்ர ஹர்ஷுலமனாஃ பரிநத்ய பூயக தோயாஷயம் விபுலமூர்த்திரவாதரஸ்த்வம் ஊர்த்வ பிரசாரி பரிதூம்ர விதூதரோமா ப்ரோக்ஷிப்த வாழதிரவாங்முக கோரகோணக தூர்ண பிரதீர்ண ஜலத பரிகூர்ண திக்ஷ்ணா ஸ்தோத்ரன் முனீன் சிசிரயன்னவதீரிதத்வம் அந்தர்ஜலம் ததனு சங்குலநக்ர சக்ரம் பிராம்யத்திமிங்கிலகுலம் கலுஷோர்மிமாலம் ஆவிஷ்ய பீஷண ரவீன ரசாதலஸ்தான் ஆகம்பயன் வசுமதீம் அகவேஷயஸ்த்வம் த்ருஷ்ட்வா ததைத்யஹதகேன ரசாதலாந்தே சம்வேஷிதாம் ஜடிதி கூட்டகிட்டிர்விபோத்வம்
ஆபாதுகான விகணைய சுராரி கேட்டான் தம்ஷ்ட்ராங்குரேன வசுதாமததா சலீலம் அபியுத்தரண்ணததராம் தஷனாக்ரலக்ன முஸ்தாங்குராங்கித இவாதிக பீவராத்மா உத்தூதகோர சலிலா ஜலதேருதஞ்சன் கிரீடா வராஹ்வபுரீஸ்வர பாகிரோகாத் ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஏகாதசி துவாதசி தினத்தில் மகாவிஷ்ணுவை பிரார்த்திப்போம். நம்மால் இயன்ற தானங்களை செய்வோம். அவன் அருளில் சுகமாய் வாழ்வோம். நமஸ்காரம்.